ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதிய தகவல் டிவி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஜஸ்ட்னோ வெளியான ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் தான். அதாவது டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸில், அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூக்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்குமே ரிசல்ட்லேயே இந்த ஹரிசானல் ரிசர்வேஷன் முறை பின்பற்றப்படும், அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நேற்றைய தினம் ஹரிசானல் ரிசர்வேஷன் கேஸில் வந்துட்டு ஒரு சாதகமான தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன், அதாவது 30% வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்ற வந்துட்டு அது முறையில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது, அனைவருக்குமே வந்துட்டு சமநீதி கிடைக்கணும் அப்படின்றதால இந்த ஹரிசானல் ரிசர்வேஷன் முறை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட்டை எதிர்த்து நிறைய பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்மெண்ட்டில் ஒரு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த முறையை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னதால் மேபி நடைபெற்று முடிந்த குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோரில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இனி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இது பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்தது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து இன்னும் ரிசல்ட்ஸ் வெளியாகாத இந்த குரூப் டூ ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் ஃபோர்லையும் இந்த ஹரிசான்டல் ரிசர்வேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி நாங்கள் ரிசல்ட் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி தற்போது அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய செய்தினே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு அடிஷனலாக இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன் கேன்சல் ஆகும்போது அடிஷனலாக வந்துட்டு இந்த ஆண்களுக்கு கூடுதல் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா குரூப் டூக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகலாம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, ஏற்கனவே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த கேஸுக்காக அந்த ஜட்மெண்ட் வந்துட்டு அந்த ஜட்மெண்ட்டுக்காக வந்து இந்த ரிசல்ட் தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்தது இல்லைங்களா. தற்போது இந்த ஜட்மெண்ட்டும் வந்தாச்சு. ஸோ இனி வரக்கூடிய ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் செப்டம்பர் 20 வாக்கில் அந்த குரூப் டூக்கான ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் கேப் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் குரூப் ஃபோர்க்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆல்ரெடி ஸ்கெடியூலில் சொன்னபடி மேபி அக்டோபரில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து அந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் அக்டோபர் லாஸ்ட்டுக்குள்ளே குரூப் ஃபோர்க்கான எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் தற்போது கிடைத்திருக்கிற செய்தி. இந்த செய்தியை நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.